பிசிக்ஸ்ல இந்த வீடியோல நம்ம பாக்குறது ஸ்பிளிட் மெத்தட். இப்ப ஸ்பிளிட் மெத்தட் எப்படிங்க ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஸ்பிளிட்ங்கிற மெத்தட் ரெண்டு கிளாஸ்ல இருக்கு ஜாவால. ஒன்னு ஜாவால ரிஜெக்ட்ல பேட்டர்ன் கிளாஸ்ல, இன்னொன்னு நார்மலா நம்ம வந்து ஸ்ட்ரிங் கிளாஸ்ல வச்சிருக்கோம். இப்போ ஸ்ட்ரிங் கிளாஸ் ஸ்பிளிட் மெத்தடை நம்ம முன்னாடி யூஸ் பண்ணிருக்கோம். எப்படி யூஸ் பண்ணிருக்கோம்னா, ஒரு ஸ்ட்ரிங் கிளாஸ்ல நீங்க ஸ்பிளிட் கொடுத்தீங்கன்னா, நீங்க என்ன ரிஜெக்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அதுபடி நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங்க ஸ்ட்ரிங் அரேவா பிரிச்சு கொடுத்துரும். ரொம்ப சுருக்கமா புரிஞ்சுக்கணும்னா, நீங்க கொடுக்குற சென்டென்ஸை உடைச்சு தனித்தனி வார்த்தையா கொடுத்துரும். அப்படிதான் ஸ்ட்ரிங் கிளாஸ் ஸ்பிளிட் மெத்தட் ஒர்க் ஆகும். இதே மாதிரி பேட்டர்ன் கிளாஸ் ஸ்பிளிட் மெத்தட் எப்படி ஒர்க் ஆகும், இது ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன அப்படிங்கறதான் நம்ம பார்க்க போறோம். இப்போ நான் அதுக்காக ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன், ரிஜெக்ட்ஸ் லேர்னிங் டெமோ, அதுல பப்ளிக் ஸ்டாட்டிக் வச்சுட்டேன். இங்க வந்து நான் ஒரு சென்டென்ஸ் பயிலகம் சென்னை அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் வச்சிருக்கேன். இந்த சென்டென்ஸை வந்து நான் வந்து ஸ்பிளிட் பண்ண போறேன். எதை யூஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்ண போறேன், ஸ்ட்ரிங் கிளாஸ்ல உள்ள ஸ்பிளிட் மெத்தடை யூஸ் பண்ணி. அப்ப என் கையில இருக்கிற ஆப்ஜெக்ட் சென்டென்ஸ் டாட் ஸ்பிளிட்னு கொடுத்து என்ன பேசிஸ்ல ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு வந்து எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அங்கெல்லாம். இப்போ ஸ்பேஸுக்கான ரிஜெக்ட்ஸ் வந்து டபுள் ஸ்லாஷ் எஸ் நான் இந்த ஸ்பேஸை கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்து இப்படி ஸ்பிளிட் ஆயிரும். ஸ்பிளிட் ஆகி என்ன கிடைக்கும், ஒரு ஸ்ட்ரிங் அரே கிடைக்கும் எனக்கு. இப்போ நான் வந்து இந்த ஸ்ட்ரிங் அரே எடுத்துக்கிறேன், இந்த ஸ்ட்ரிங் அரேக்கு எஸ்டி அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் அரே கிடைச்சிருச்சு. இப்போ நான் இந்த ஸ்ட்ரிங் அரேவை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸ்ட்ரிங் நான் ஒரு ஃபார் ஈச் லூப் எழுதி எஸ்டி அப்படின்னு எழுதி சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் எஸ்டி சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் எஸ் அப்படின்னு கொடுத்துறேன். இப்போ நான் இதை அவுட்புட் எடுத்து பாக்குறேன் அப்படின்னா, தனித்தனியா நான் வந்து ஸ்பேஸ் தானே கொடுத்துருக்கிறேன், பயிலகம் சென்னை தமிழ்நாடு, ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஸ்பேஸ் இருக்கு. இந்த ஸ்பேஸ் படி எனக்கு பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருச்சு. சரி, இப்போ இதே மாதிரியான ஒரு சென்டென்ஸ் நான் வந்து இந்த இடத்துல சென்டென்ஸை மாத்தி, இப்போ நான் இந்த இடத்துல சென்டென்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலா பயிலகம் சென்னை தமிழ்நாடு அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு வெப்சைட் அட்ரஸ் கொடுக்குறேன், www.பயிலகம்.com அப்படின்னு நான் வந்து ஒரு வெப்சைட் அட்ரஸ் கொடுக்குறேன். இதை சென்டென்ஸ் டூ அப்படின்னு வச்சுக்கிடுறேன். இதை ஸ்பிளிட் பண்ண சொல்றேன். இதை என்ன அடிப்படையில் ஸ்பிளிட் பண்ண சொல்றேன் அப்படின்னா, எனக்கு வந்து டபுள் ஸ்லாஷ் எஸ் கொடுக்கல, நான் டபுள் ஸ்லாஷ் டாட் எஸ் கொடுத்தா ஸ்பேஸ், அப்போ டாட் கொடுத்தா டாட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதுபடி எனக்கு பிரிச்சு கொடுக்கும் அப்படிங்கிறதுனால அப்படி கொடுத்துட்றேன். இப்போ நான் இதை ரன் பண்றேன்னா, எனக்கு டாட் படி www.னு ஒன்று, அதுக்கப்புறம் பயிலகம்னு ஒன்று, அதுக்கப்புறம் காம்னு ஒன்று, இப்படி டாட் படி எனக்கு பிரிச்சு கொடுத்துருச்சு. இப்படி டாட் படி வந்து எனக்கு பிரிச்சு கொடுத்துருச்சு. இது எனக்கு புரிஞ்சிருச்சு. இதுதான் வந்து ஸ்ட்ரிங் கிளாஸ்ல இருக்கிற ஸ்பிளிட் மெத்தட். ரொம்ப சுருக்கமா புரிஞ்சுக்கணும்னா, ஸ்ட்ரிங் கிளாஸ்ல இருக்கிற ஸ்பிளிட் மெத்தட் என்ன வாங்க அப்படின்னா, ஸ்பிளிட்டோட ஆர்குமெண்டா நீங்க கொடுக்க வேண்டிய ரிஜெக்ட்ஸ் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்ட்ரிங் கிளாஸ்ல இருக்கிற ஸ்பிளிட் மெத்தடுக்கு கொடுக்கணும். இதே மாதிரி பேட்டர்ன் கிளாஸ் என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஏன்னா பேட்டர்ன் கிளாஸ்லயும் நமக்கு வந்து ஸ்பிளிட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. அது என்ன பண்ணும் அப்படிங்கறத பார்க்கணும்னா, முதல்ல பேட்டர்ன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்ல. பேட்டர்ன் p equals to pattern dot என்ன பண்ணுவோம்னா இதுவும் எனக்கு ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கும். நம்ம என்ன பேட்டர்ன் இங்கே கொடுத்துருக்குறோமோ அதை எடுத்து இந்த சென்டென்ஸில் அப்ளை பண்ணி எனக்கு இது ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துரும். அப்போ இந்த ஸ்பிளிட்டோட ரிட்டன் டேட்டா டைப் என்னன்னு பார்த்தா, இதுவும் ஸ்ட்ரிங் அரே தான். இந்த ஸ்பிளிட் ரெண்டுலையுமே ரிட்டன் டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங் அரே தான். இங்கே நான் வந்து ஸ்ட்ரிங் அரே நான் வந்து எஸ்டி அப்படின்னு வச்சுக்கிடுறேன். இதுதான் என்னோட ஸ்ட்ரிங் அரே. இப்போ இதை இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். அதே ஃபார் ஈச் லூப் எடுத்துக்கிடுறேன். இந்த ஃபார் ஈச் லூப் இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிட்டு நான் இதை பிரிண்ட் பண்ணி பாக்குறேன், எனக்கு வந்து கரெக்டான அவுட்புட் வருதா. எஸ்டி டூ அப்படின்னு கொடுத்தோம்னா, இந்த பயிலகம் சென்னை தமிழ்நாடு அப்படிங்கறது தனித்தனியா வருதா அப்படிங்கறத பாக்குறேன். பயிலகம் சென்னை தமிழ்நாடுன்னு கரெக்டா வந்துருச்சு. சரி, இது வந்து டபுள் ஸ்லாஷ் எஸ்க்கு ஒர்க் ஆகுது. அப்ப அதே மாதிரி டபுள் ஸ்லாஷ் டாட் வச்சு பாக்குறேன். டபுள் ஸ்லாஷ் டாட் வச்சு பார்த்துட்டு சென்டென்ஸ்க்கு பதிலாக சென்டென்ஸ் டூவை கொடுத்து பாக்குறேன். இந்த இடத்துல சென்டென்ஸ்க்கு பதிலாக சென்டென்ஸ் டூவை கொடுத்து பார்த்தேன்னா, எனக்கு வந்து இந்த வெப்சைட் யூஆர்எல் வந்து கரெக்டா வருதா அப்படின்னா, www பயிலகம் காம் தனித்தனியா வந்து எனக்கு வந்துருச்சு. அப்போ இந்த ஸ்பிளிட் மெத்தடும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ ரெண்டு ஸ்பிளிட் மெத்தடுக்கும் இருக்கிற ஒற்றுமை என்ன அப்படின்னா, ரெண்டு ஸ்பிளிட் மெத்தடுமே கொடுத்துருக்கிற சென்டென்ஸை ஸ்பிளிட் பண்ணி ஸ்ட்ரிங் அரைவா கொடுக்குது. அப்போ ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரிங் கிளாஸ்ல இருக்கிற ஸ்ட்ரிங் மெத்தட் வந்து ஆர்குமெண்டா ரிஜெக்ட்ஸ் பேட்டர்னை வாங்குது. ஆனா பேட்டர்ன் கிளாஸ்ல இருக்கிற ஸ்ட்ரிங் மெத்தட் இங்க ஆர்குமெண்டா ரிஜெக்ட்ஸ் பேட்டர்னை வாங்கல,
நம்மளோட ஸ்ட்ரிங்கை வாங்குது. ஏன்னா அதோட ஆர்குமெண்ட்டை நம்ம இங்கேயே கம்பைல தான் வந்து ரிஜெக்ட் பேட்டர்னா ஆர்குமெண்ட்டாக நம்ம அதாவது ஆர்குமெண்ட்டுங்கிறது இன்புட்டாக கொடுக்குறோம். இதுதான் இந்த ரெண்டு ஸ்பிளிட் மெத்தடுக்கும், பேட்டர்ன் கிளாஸ் ஸ்பிளிட் மெத்தடுக்கும் ஸ்ட்ரிங் கிளாஸ் ஸ்பிளிட் மெத்தடுக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசம். இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம ஒரு வெப்சைட் பேர் எடுத்துக்கிட்டோம், ஒரு பயிலகம் சென்னை தமிழ்நாடுன்னு ஒரு அட்ரஸ் எடுத்துக்கிட்டோம். இது மாதிரி நம்ம என்ன வேணாலும் இந்த இடத்துல நம்ம கம்பேர் ஸ்பிளிட் பண்றதுக்கு டபுள் ஸ்லாஷ் எஸ் தான் கொடுக்கணும், டபுள் ஸ்லாஷ் டாட் தான் கொடுக்கணுங்கிறது இல்லை, நமக்கு தான் தெரியுமே. இப்போ இந்த இடத்துல டபுள் ஸ்லாஷ் டாட் கொடுத்தா டாட் படி எனக்கு பிரிச்சு கொடுக்குது, டபுள் ஸ்லாஷ் எஸ் கொடுத்தா ஸ்பேஸ் படி பிரிச்சு கொடுக்குது. இது மாதிரி எனக்கு நான் என்ன வேணுமோ அதை கொடுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நான் இந்த இடத்துல டபுள் ஸ்லாஷ் இப்போ என்னோட சென்டென்ஸ் டூ எடுத்து பாக்குறேன். சென்டென்ஸ் டூல என்ன இருக்கு, www.பயிலகம்.com அப்படின்னு இருக்கு. சரி, சென்டென்ஸ் ஒன்னு எடுத்து பாக்குறேன், பயிலகம் சென்னை தமிழ்நாடு அப்படின்னு இருக்கு. இது எல்லாத்துலயுமே இருக்கிற காமனான இருக்கிற லெட்டர் என்னங்கிறது பாக்குறேன். எல்லாத்துலயுமே ஏ இருக்கு, எனக்கு வந்து ஏ படி பிரிச்சு கொடுங்க அப்படின்னா அந்த ஏவை விட்டுட்டு இப்போ டாட் அதை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துச்சா, ஸ்பேஸ் கொடுக்கும்போது ஸ்பேஸை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துச்சா. அதே மாதிரி நான் ஏன்னு கொடுக்குறேன்னா இந்த சென்டென்ஸ்ல போய் நான் இங்கே சென்டென்ஸ் கொடுக்குறேன், இந்த சென்டென்ஸ்ல போய் ஏவை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் எனக்கு பிரிச்சு பிரிச்சு கொடுக்கும். எப்படி அவுட்புட் வருது அப்படிங்கிறத பாருங்க. முதல்ல பி பிரிண்ட் பண்ணிருச்சா, பிக்கு அப்புறம் ஏ வந்துச்சு அதனால அதை விட்டுருச்சு, அதுக்கடுத்து ஒய்ஐஎல் வந்துச்சு அதுக்கப்புறம் ஏ வந்துச்சு அதனால அது தனி சென்டென்ஸ், அது தனி ஸ்ட்ரிங். அப்புறம் ஜி, ஜிக்கு அப்புறம் ஏ வந்துச்சு அது தனி. அப்புறம் எம் ஸ்பேஸ் சென், அதுக்கப்புறம் ஏ வந்துச்சு அதை விட்டுருச்சு. அப்புறம் ஐ ஸ்பேஸ் டி, அதுக்கப்புறம் தமிழ்ல ஏ வந்துச்சு. இப்படி நீங்க என்ன கேரக்டர் கொடுக்குறீங்களோ அதுபடி நமக்கு வந்து பிரிச்சு பிரிச்சு கொடுக்கும். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதேதான் ஸ்ட்ரிங் கிளாஸ்லயும் இந்த இடத்துல டபுள் ஸ்லாஷ் டாட் கொடுக்கறதுக்கு பதிலாக நான் ஏ அப்படின்னு கொடுத்துட்டேன்னா, எனக்கு இப்போதைக்கு நான் இந்த ஃபார் லூப்பை கமெண்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் பேட்டர்ன் கிளாஸ் பார்க்கல அதனால அதை கமெண்ட் பண்ணிட்டேன். எனக்கு ஸ்ட்ரிங் கிளாஸ்ல இருக்கிற சென்டென்ஸ், நான் சென்டென்ஸ் டூக்கு பதிலாக நான் ஸ்ட்ரிங் கிளாஸ்ல இருக்கிற சென்டென்ஸ் எடுத்து பார்க்குறேன், ஏன்னா ஈஸியா புரியும் அப்படிங்கிறதுனால சென்டென்ஸ் எடுத்து பார்க்குறேன். அதில் பயிலகம் சென்னை தமிழ்நாடு அப்படிங்கிறதுல ஸ்பிளிட் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு அதுபடி பிரிச்சு பிரிச்சு கொடுத்துரும். இப்போ ஸ்ட்ரிங் கிளாஸ், இப்போ ஸ்ட்ரிங் கிளாஸ்ல இருக்கிற ஸ்பிளிட் மெத்தடும் பேட்டர்ன் கிளாஸ்ல இருக்கிற ஸ்பிளிட் மெத்தடும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது ரெண்டுக்குமான ஒற்றுமை என்ன, இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.